கோடை சீசனை ஒட்டி சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் நீலகிரிக்கு வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் மாவட்டத்தில் உள்ள வாகன புகை பரிசோதனை மையங்களில் சாப்ட்வேர் குளறுபடி ஏற்பட்டுள்ள நிலையில் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இந்நிலையில் வாகன புகை பரிசோதனை குறித்து நீலகிரி வட்டார போக்குவரத்து அலுவலர் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. இதுகுறித்து மாவட்ட வாகன புகை பரிசோதனை சங்க தலைவர் பாட்சா கூறுகையில், தற்போது இ பாஸ் முறை அமல்படுத்தப்பட்ட நிலையில் வாகன புகை பரிசோதனை செய்து சான்று அளித்தால்தான் இ பாஸ் கிடைக்கும் என்ற நிலையில் சுற்றுலா பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதற்காக போலீசார் வாகனம் ஒன்றுக்கு 1500 வரை அபராதம் விதித்து வரும் நிலையில் இதற்கு சம்பந்தப்பட்ட துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆணி பெருந்திருவிழா வெகு சிறப்பாக நடைபெறும். இந்நிலையில் வரும் ஜூன் 21 தேதி திருத்தேர் ஊர்வலம் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இந்த விழாவின் துவக்கமாக முகூர்த்த கால் நடும் விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவிற்காக சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. பந்தல் காலுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு கோவிலில் இருந்து சுவாமி சன்னதி தெருவிற்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. பின்னர் கோவில் வாசல் மண்டபத்தில் முகூர்த்த கால் நடப்பட்டது. இதனை காண திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தென் திருப்பேரையில் நவ திருப்பதி கோவில்களில் ஒன்றான கைலாசநாதர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் அருகே மெயின் ரோட்டில் மதுபான கடை செயல்பட்டு வந்தது. இங்கு குடித்துவிட்டு வருபவர்களால் பொதுமக்கள் ஏராளமான பிரச்சனைகளை சந்தித்தனர். எனவே இந்த மதுபான கடையை மாற்ற வேண்டும் அல்லது நிரந்தரமாக மூட வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர். இதன் காரணமாக 2016 டாஸ்மாக் மதுபான கடை மூடப்பட்டது. ஆனால் திடீரென்று கடந்த 2020 பொதுமக்களின் எதிர்ப்பையும் மீறி திறக்கப்பட்டது. மீண்டும் திறக்கப்பட்ட மதுபான கடையால் பொதுமக்கள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகினார்கள். இதனால் பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனாலும் இதற்கு தீர்வு கிடைக்காத நிலையில் தனிநபர் ஒருவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்தார். அந்த வழக்கின் அடிப்படையில் மதுபான கடை உடனே வேறு இடத்திற்கு மாற்றம் செய்ய வேண்டும் அல்லது இந்த இடத்தை விட்டு அகற்ற வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 5 முதல் மதுபான கடை நிரந்தரமாக மூடப்பட்டது. இதனால் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் பூதிபுரம் பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய மதுபான கடையை மூடக்கோரி பேரூராட்சி அலுவலகத்தை பெண்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். தேனி பூதிபுரம் சாலையில் அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. இந்த மதுபான கடை அருகே ஆரம்ப சுகாதார நிலையம், குடியிருப்புகள், கோவில் உள்ளிட்டவை உள்ளன. இந்த நிலையில் குடித்துவிட்டு பாட்டில்களை நடு ரோட்டில் உடைத்து போடுவதோடு சாலையில் வாகனங்களை மறித்து நிறுத்திவிடுகின்றனர். இதனால் அவசர காலத்திற்கு மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகள் ஆரம்ப சுகாதார நிலையம் செல்ல முடியாமல் 2 சுற்றி செல்கின்றனர். இந்நிலையில் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வந்த கர்ப்பிணி பெண் மீது மதுபாட்டில் வீசப்பட்டதால் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடரப்பட்டு மதுக்கடையை 8 மூட வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. ஆனாலும் தொடர்ந்து மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. எனவே இந்த கடையை மூட உத்தரவிட வேண்டும் என பேரூராட்சி அலுவலகத்தை பெண்கள் முற்றுகையிட்டனர். பின்னர் பேரூராட்சி தலைவர் மற்றும் செயல் அலுவலரிடம் பெண்கள் மதுக்கடையை மூடக்கோரி மனு அளித்தனர். பின்னர் மதுக்கடையை மூட உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்த பின்னர் பெண்கள் கலைந்து சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.